இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் மனைவி தன்னுடைய தாய் வீட்டுக்கு கிளம்பும் போது கணவனை பார்த்து இப்படி சொல்கிறாள் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு குழந்தைங்களோட போகிறேன் திரும்பி வர பத்து நாள் ஆகும் நண்பர்களை அழைத்து கொட்டமடிக்க வேண்டாம் போன தடவை சோஃபா பின்னால் இருந்து நாலு பாட்டிலும் சிகரெட் பாக்கெட்டும் எடுத்தேன் பாத்ரூம் சோப் கேஸில் மொபைலை மறந்து வச்சிடாதீங்க போன முறை தேடி அலைஞ்சி அங்கே கண்டுபிடிச்சேன் வேலைக்காரிக்கு சம்பளம் தந்தாச்சு உங்கள் தாராள மனசை காட்ட வேண்டாம் காலையில் பக்கத்து வீட்டுக்கு பேப்பர் போட்டாச்சின்னு டெய்லி அவங்கக்கிட்ட வழிய வேண்டாம் நம்ம பேப்பர் காரன் வேற சமையல் கட்டு பக்கம் போக வேண்டாம் சிங்க்கு காவி கலருக்கு மாற்றினீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்பப்போ சாமி படத்துக்கு விளக்கேத்துங்க ரெண்டு ஸ்லோகம் சொன்னால் நாக்கு வெந்துடாது வாக்கிங் போகிறப்போ டீஷர்ட் போட்டுக்குங்க ஜிப்பா வேண்டாம் ஜிப்பா கலரில் ஃப்ரீ சைஸ் சுடிதார் டாப்ஸ் இருக்குது அனிதா அன்னைக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சா ஃபுட் கூப்பன் கிரெடிட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது பீரோவை உருட்ட வேண்டாம் ரெண்டு செக்யூரிட்டிக்கும் நூறு நூறு ரூபா கொடுத்துருக்கேன் நீங்கள் லேட்டாக வந்தால் கேட்ட திறக்க வேணாம்னு சொல்லிவிட்டு பால் ஒரு வாரத்துக்கு வேணாம்னு சொல்லிட்டேன் அங்கே சீன் கிரியேட் பண்ணாமல் வெளியில் போய் சாப்பிடுங்க உங்கள் உள்ளாடைகள் பீரோவில் வலதுபுறமும் குழந்தைங்களோடது இடதுபுறமும் இருக்குது மாற்றி போட்டுட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு புலம்பாதீங்க அண்ணன் அன்னைக்கு அவுத்து போடுறத தண்ணியில் நினச்சி போடுங்க உங்களை வளர்த்தவங்களை சொல்லணும் தூங்கி எழுந்த உடனே பால்கனியில் நின்றுக்கிட்டு பல் தேய்க்காதீங்க காலையிலையா மாலை இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பால் வாங்க உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அந்த லேடி டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய தங்கையின் பிறந்த நாள் போன மாதமே நம்ம அட்டன் பண்ணி முடிச்சாச்சு நடுராத்திரியில் விஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வழிய வேண்டாம் பத்து நாளைக்கு ஒய்ஃபை கட்டு பாஸ்வேர்டை மாற்றிட்டேன் நிம்மதியாக தூங்குங்க கடைசியாக ஒன்று ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறத நினச்சி எதுவும் பண்ண வேண்டாம் நான் எப்போ வேணாலும் திரும்பி வந்துடுவேன் சொல்லாமல் கொள்ளாமல் என்று தன்னுடைய கணவனிடம் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினால் அந்த மனைவி திருமணம் ஆனவங்களுக்கு இதெல்லாம் புரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள எத்தனை பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு தெரில கண்டிப்பாக மேரேஜ் ஆனவங்களில் ஒய்ஃப் ஊருக்கு போகும்போது இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆமான்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்